ओम शांति, ओम शांति, ओम शांति। अलग कण्क मतलब ज्वलिकूड आत्मा नान मन कण मूल पर अमर बाबावे नान आवाहनमें परंदामत्तिलिरुंदु अमर बाबा सर्व शक्तिगलेम सरी पवित्र शक्तिगलेम परंदामत्तिलिरुंदु आत्मावर्क्कु इप्पोळुदु मुझुवदुमाग आत्मा अलग उड़ पविक अनुभव आत्मा भौतिक उड़ इन भौतिक उड़ मेद मरको उड़ विलगे पूपोल अलग नानिकेन अमर कदकूर अलग मिंद मलर ना पार्टी विध विधान नरमण मिक मलर नान पार्टी रसीक अ நான் அங்கே அமர பாபாவை ஆவாகனம் செய்து கொண்டிருக்கின்றேன். அமர பாபாவும் அங்கே ஆஜராகி விட்டார். அந்த அழகான இடத்தில் அமர பாபாவை நான் அந்த தாமரை மலர் மீது அமர வைக்கின்றேன். ஜோதி சுரூபமாக நான் இருக்கின்றார். அதை அனுபவம் பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்னை பார்த்து புன்முறுவலோடு அமர பாபா சிரித்து கொண்டு அந்த மௌனத்தினுடைய பாஷையில் எனக்கு அழகாக இன்று அந்த இடத்தில் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அமர குழந்தையே, அழகான இந்த ஆன்மீக பயணத்தில் அமர கதை சொல்லக்கூடிய இடத்தில் நீ தினம் தினம் சரி என்னுடன் உரையாடல் செய்து அந்த அமர உலகத்தில் போவதற்காக நான் உனக்கு விதவிதமான ஞானத்தினுடைய விஷயங்களை புரிய வைத்து அந்த பக்திக்கும் என்ன ஞானத்திற்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது எனக்கு அப்படி என்று எனக்கு அமரபாபா புரிய வைத்து அந்த உரையாடலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அங்கே அமர குழந்தையே, நான் உனக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் ராஜயோகத்தினுடைய மிக மிக முக்கியமான நான்கு பாடங்கள் இருக்கின்றது அப்படினு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அமர பாபா அழகாக எனக்கு அந்த விஷயத்தை அந்த அமர கதை சொல்லக்கூடிய இடத்தில் அற்புதமாக அழகான அந்த காட்சி எனக்கு காமித்து கொண்டிருக்கின்றார். இந்த ராஜயோகம் என்பது நான்கு பாடங்களாக இருக்கின்றது. நிரந்தரமான மன அமைதியுடன் சரி நீ விளங்க வேண்டும் என்றால் நீ லட்சியத்தை நோக்கி விரைவாக சென்றடைந்து வேண்டும். அதற்கு முக்கியமான அம்சத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் அனைத்திலும் சரி சரிசமமாக நீ விளங்க வேண்டும். உனக்கு அழகான ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன் கேள். என்னுடைய அமர குழந்தையே, ஒரு வாகனத்தில் நிறைய பொருட்களை ஏற்றும் பொழுது அதனுடைய பளு ஒரு பக்கத்தில் அதிகமாகவும் சரி மறுபக்கத்தில் குறைவாகவும் இருந்தால் அந்த வாகனத்தை சீராக ஒரே திசையில் செலுத்துவது கடினம் அப்படி என்று அமர பாபா எனக்கு
அந்த நான்கு பாடங்களுடைய விஷயத்தை ஒரு உதாரணமாக எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதே போலத்தான் இந்த ராஜயோகம் தியானம் செய்யும் பொழுது சமமாக அது தினசரி உன்னுடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது மிகவும் அவசியமாக இருக்கிறது அப்படின்னு எனக்கு அந்த நான்கு பாடங்களுடைய விஷயத்தை எனக்கு அமர பாபா சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு மாறாக உள்நோக்கு நிலையில், அதாவது அதிக நேரம் இருந்து வந்து அந்த வெளி உலகில் பழகுவதை குறைத்துவிட்டாலே போதும், அதாவது மற்றவர்களுடன் பழகுவதில் சிரமம் அனுபவமாகும், சரிசமமாக நீ விளங்க வேண்டுமென்றால் நான்கு விஷயங்களில் நீ கவனம் செலுத்துவது அவசியம் என்ற சங்கமுகத்தில் அந்த நான்கு விஷயங்களை நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். ஞானம், யோகம், தினசரி உன்னுடைய வாழ்க்கையில தெய்வீக குணங்களுடைய தாரணம் செய்ய வேண்டும். நான்காவதாக ஈஸ்வரிய சேவையில் தினந்தோறும் இதை நீ கடைபிடித்து வந்தால் இந்த ராஜயோகத்தின் மூலமாக படிக்கும் அந்த பயிற்சி உடையவர்களும் சரி சிறப்பான தேர்ச்சி பெறுவார்கள். அப்போ அந்த சிறப்பான தேர்ச்சி பெறுவது என்றால் என்னை அப்படின்னு உனக்கு சொல்லட்டுமா? உன்னுடைய சுயத்திடமிருந்து நீ சான்றிதழ் வாங்க வேண்டும். அடுத்ததாக உலகத்தாரிடமிருந்து ஒரு சான்றிதழை வாங்க வேண்டும். பிறகு அமர பாபாவிடமிருந்து நீ ஒரு சான்றிதழை பெற வேண்டும். இந்த நான்கு பாடங்களுடைய சரிசமமாக வைத்து கொண்டால் அப்போ இந்த நான்கு பாடங்களில் முதலில் வருவது என்ன? ஞானம். இந்த ஞானம் என்பது அடிக்கடி நீ கொண்டு வர வேண்டும். நான் ஒரு ஆத்மா, என்னுடைய இயற்கையான குணம் அமைதி, மனம், புத்தி, சம்ஸ்காரம், இது எல்லாம் ஆத்மாவுடைய மூன்று சக்தி வாய்ந்த அங்கங்கள். இந்த மூன்றையும் சரி நீ எப்பொழுதும் சரியான முறையில் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும். இந்த மூன்றையும் சரி சரிவர இணைக்கும் போதுதான் உன்னை பற்றிய இந்த உலகத்தினுடைய பற்றிய உண்மைகள் உனக்கு புலனாகும், தெளிவாகும். இதனால்தான் அந்த சூழ்நிலைகளை சரி என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க இயலும் அப்படின்னு நீ உணர வேண்டும். இதுதான் ஞானம். உன்னுடைய புத்தியும் சரி தெளிவாக செயல்படுகிறதா? உன்னுடைய நடத்தையும் சரி தினமும் சரி நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் கொடுக்கக்கூடிய இந்த ராஜயோக ஞானம் இந்த பௌதிக உலகில் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி பற்றுட்டு விடுபட்டு இருக்க இந்த ராஜயோக ஞானம் உனக்கு உதவும் அப்படி என்று அமர பாபா அந்த நான்கு பாடங்களில் அந்த ஞானத்தை பற்றி முழுமையாக எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையே, இந்த ராஜயோகத்தினுடைய ஞானம் ஒரு தவறான கொள்கைகளும் சரி கண்மூடித்தனமான நம்பிக்கைகளும் சரி இது முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். உன்னுடைய ஆத்மாவுக்கு அமர பாபாவிடம் செல்வதற்கான உண்மையான இந்த பாதையை காமிக்கும். ஆத்மா அந்த செயற்கையான மதங்களுக்கு அப்பால் சென்று அமர பாபாவுடன் இயற்கையான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் இந்த ஞானம் இருந்தால். அதனால்தான் இந்த ராஜயோக ஞானமானது இந்த மனித வாழ்வினுடைய லட்சியத்தையும் சரி மனித வாழ்க்கையினுடைய நோக்கத்தையும் சரி தெளிவாக காட்டிய விடும். அதனால் ஆத்மாவுடைய முயற்சிகள் கடமைகளுடைய மிக சரியான இந்த விளக்கத்தை தந்தே விடும். அதற்கு தெளிவான அந்த காணக்கூடிய வெளிச்சத்தை இந்த ராஜயோக ஞானம் முழுவதுமாக உனக்கு புரிய வைத்துவிடும்.
அப்போ இந்த சங்கமுகத்தில் நீ ராஜயோக ஞானமானது முழு உலகிற்கும் சரி இது பொதுவானதாக இருக்கின்றது, புரிந்து கொள்ள வேண்டும். அமர குழந்தையே, இந்த ஞானம் அந்த யோக யாத்திரை பயிற்சியே சரி செய்வதற்காகவே இந்த ஞானம் உனக்கு நான் கொடுக்கின்றேன், கொடுத்து விட்டேன். இந்த ஞானம் மிகவும் சரி சூட்சமமான முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த சங்கமுகத்தில் இந்த ராஜயோக ஞானம் அந்த மந்திர ஜபமும் சரி அந்த மூச்சு பயிற்சியும் சரி இது கிடையவே கிடையாது. அமர குழந்தையே தெளிவாக புரிந்துகொள், ஞானம் என்பது படைப்பும் சரி படைப்பவர் அமர பாபாவை பற்றிய ரகசியத்தில் இது விளக்கம் உனக்கு புரிந்ததா அப்படின்ற. அமர பாபா இவ்வளவு அழகான அந்த நான்கு பாடங்களில் முதலில் வருவது ஞானத்தை பற்றி எனக்கு தெளிவாக எனக்கு புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையே, இதில் என்னுடைய அறிமுகம் சரி இந்த உலகத்தினுடைய வரலாறும் சரி இந்த உலகத்துடைய புவிலும் சரி இதில் அடங்கியே இருக்கிறது. இந்த ஞானத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். நீ பரந்தாமத்தில் நிற்கும் பொழுது நீ அனாதியான நிலையில் உன்னுடைய உண்மையான நிலையில் இருந்து எப்படி இருந்தாய், அந்த பரந்தாமத்திலிருந்து இந்த அமர உலகத்தில் உன்னுடைய ஆதி நிலையில் நீ எப்படி இருந்தாய், இப்பொழுது நீ என்னவாக இருக்கின்றாய் என்பதை இந்த ஞானம் உனக்கு நினைவுபடுத்தும். நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன் இந்த அமர கதை சொல்லக்கூடிய இடத்தில். அப்போ உன்னுடைய மேன்மையான செயல்கள், உன்னுடைய நடுநிலையான செயல்கள், உன்னுடைய பாவ செயல்களுடைய ஆழமான அந்த தத்துவத்தினுடைய முக்கியத்தை இந்த ராஜயோக ஞானம் உனக்கு உணர்த்தும். நீ புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்ததா அப்படின்னு அமர பாபா எனக்கு அந்த ஞானத்தை பற்றி இவ்வளவு தெளிவாக எனக்கு புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையே, நீ இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இதைத்தான் இந்த ஞானம் உனக்கு தெளிவாக விளக்குகின்றது. இந்த உலகம் ஸ்தூலமாக இருக்கிறது, நீ அங்கிருந்தான் இப்பொழுது அமர உலகத்திற்கு செல்வதற்காக இந்த அமர கதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். அந்த உலகம் உனக்கு சரி ஆத்மீகமானது, ஆனால் இந்த உலகமானது ஒரு மிகப்பெரிய மேடையாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த ஞானத்தில் வந்துவிடுகின்றது. அதில் உன்னுடைய பாகத்தை யாராலும் சரி எப்பேற்பட்ட வித்வானாக இருந்தாலும் சரி உன்னுடைய பாகத்தை யாராலும் நடிக்க முடியாது, அதை நீ மட்டும்தான் நடிக்க முடியும். அதில் நீ ஒரு பௌதிக உடலை நீ ஆதாரமாக எடுத்து ஒரு மனிதனாக நடித்து கொண்டிருக்கின்றாய். அந்த உலகமானது ஒரு மௌன வீடாகும். அந்த வீடு உனக்கு ஞாபகம் வந்து விட்டதா? பார், பரந்தாமத்தில் ஒளியாக இருந்தாய் நீ, அனுபவம் செய் அதை அப்படின்ட்டு அமர பாபா இந்த ஞானத்தின் மூலமாக எனக்கு அழகான அந்த விளக்கத்தை எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையே, நீ அங்கு ஆத்மாவாக இருந்தாய், நான் அமர பாபாவும் அங்கே இருந்தோம், அதை அனுபவம் செய் அடிக்கடி, இதுதான் ஞானம். பிறகு இந்த நாடகம் முடிவடைந்த பிறகு அனைத்து ஆத்மாக்களும் சரி வீடு திரும்பி ஆக வேண்டும், வீடு திரும்ப முடியும். நீ உன்னுடைய வழியை மறந்து விட்டாய், நான் உன்னுடைய கரங்களை பற்றி கொள்ள இந்த அமர கதை சொல்லக்கூடிய இடத்தில் நான் வந்து உனக்கு முழுவதுமான இந்த ஞானத்தை புரிய வைத்து உனக்கு மீண்டும் வீடு திரும்புவதற்காக வீடு திரும்பி மீண்டும் சரி உன்னுடைய அமர உலகத்தில் செல்வதற்காக இந்த ஞானத்தை உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது அனுபவம் செய்து விட்டாயா? நான் உன்னுடைய புத்தி என்ற கையை பிடித்து வீட்டிற்கு அழைத்து செல்வேன். நீ இப்பொழுது தூய்மையற்று இருக்கின்றாய் என்பது உனக்கு ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். நான் மீண்டும் உனக்கு உன்னுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்தி உன்னுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த துருவை நீக்கி நீ எப்படி பரந்தாமத்தில் இருந்தாயோ அதே போல நான் உன்னை மாற்றி நான் மீண்டும் வீடு திரும்புவதற்காக உனக்கு இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்று அமர பாபா முழுவதுமாக எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். இப்பொழுது நீ என்ன ஆக வேண்டும், தூய்மையாக வேண்டும் என்பது உனக்கு நான் இப்பொழுது புரிய வைத்து விட்டேன், புரிந்து கொண்டாயா அப்படின்று அமரம் பாபா எனக்கு
அந்த ஞானத்தை பற்றி முழுமையாக எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். ஆஹா, இவ்வளவு இருக்கின்றதா இந்த ஞானத்துடைய விஷயம்! அமர குழந்தையே, ஞானம் என்றால் முக்கியமான விஷயங்களை திருப்பி சொல்லுவது கிடையாது, அது புத்தியில் நிறுத்திக் கொள்வதோ கிடையாது, அதனுடைய பொருள் புரிந்ததா? அப்படின்று அமரபாபா அந்த ஞானத்துடைய முக்கியமான விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஞானம் என்றால் புரிந்து கொள்ளுதல். அந்த மூன்று காலத்தையும் சரி ஆவதற்காக இந்த ஞானம் தெல்ல தெளிவாக உனக்கு கொடுக்கும். புரிந்ததா? அப்படின்று அந்த சத்தியம் அந்த அசத்தியம் இரண்டையும் சரி தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய இந்த ஞானம் உனக்கு உதவும். இந்த ராஜயோகி ஞானம் சமயத்திற்கு தகுந்த மாதிரியான செயல்களை செய்ய புரிந்து கொள்ள இந்த ஞானம் உனக்கு உதவும். இதனால் தான் உனக்கு இந்த சங்கமுகத்தில் நான் உனக்கு இந்த ஞானம் என்றால் என்ன, அந்த ஞானத்தை வைத்து நீ எவ்வளவு நீ அந்த சத்தியம் அசத்தியம் எப்படி புரிந்து கொள்ளலாம். அதனால் தான் இந்த சங்கமுகத்தில் வரும்பொழுது நீ அந்த ஞானம் என்ற பொக்கிஷத்தை நீ நிறைத்து கொள்ள வேண்டும், அதை நீ செயல்படுத்த வேண்டும், சேமிப்பு செய்ய வேண்டும். அதாவது ஒவ்வொரு சமயத்தும் சரி, ஒவ்வொரு காரியத்தும் சரி, ஒவ்வொரு செயலும் நீ புரிந்து அதன்படி நடக்க வேண்டும், ஞானத்தை பயன்படுத்தி. இது போல நீ இந்த சங்கமுகத்தில் நான் கொடுக்கக்கூடிய இந்த ஞான நிறைந்த ஆத்மாவும் ஆக வேண்டும். நீ இதுவரை எவ்வளவு தயாராக வேண்டும் அப்படி என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த சங்கமுகத்தில் நடைமுறை வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய செயல்களும் சரி, நீ பேசக்கூடிய பேச்சிலும் சரி, உன்னுடைய லட்சியத்திலும் சரி, உன்னுடைய லட்சியத்திலும் சரி சமமாக இருக்க வேண்டும். அப்போ நீ சோதனை செய்து நான் எவ்வளவு நேரம் இந்த நான்கு பாடத்தில் அந்த முதன்மையான அந்த ராஜயோக ஞானத்தை எவ்வளவு நான் கடைபிடித்திருக்கிறேன் அப்படின்னு சோதனை செய்து நீ முன்னேற வேண்டும், நீ தெளிவடைய வேண்டும். புரிந்ததா? அப்படின்ற அமரபாபா எனக்கு அந்த நான்கு பாடங்களில் முதல்ல முதன்மையானது ஞானம் அப்படின்ற அழகாக எனக்கு புரிய வைத்து அமரக்கதை சொல்லக்கூடிய அந்த இடத்தில் எனக்கு அழகாக எனக்கு அமரபவம் என்ற வரதானத்தை கொடுத்து விட்டு, அமர குழந்தையே, நான்கு பாடங்களில் முதலாவது ஞானத்தை பற்றி தெளிவாக சொல்லிவிட்டேன், நாளைக்கு யோகத்தை பற்றி நான் சொல்ல போகின்றேன் கேள் அப்படின்ற அமரபாபா மெது மெதுவாக அந்த அழகான இடத்தில் பாடலோடு கேட்டுக்கொண்டு நான் அவரை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அங்கே பிரபு மீட்டுகின்ற
ஆயிரம் நீங்கி நாம் செல்லுவோம் பகவான் உங்கள் சேவையில் தினம் உயிர் பாவத்தினையே தினம் எரிக்கும் சூடர் முரளி நீட்டும் ஓவியமே நீ சிந்திய அன்பில் உயர்ந்தோமே சங்கமத்தில் உனது மங்களமே தவம் செய்து செய்து மனம் மாறிடுவோம் தவம் செய்து செய்து மனம் மாறிடுவோம் அகிலமே நாளே நம் கைகளில் தான் பகவான் உங்கள் சேவை தினம் உயிர் வாழ்வோம் அகிலத்தை நாம் ஆட்சி செய்வோம் பவனதீனை நீந்தி செல்வோமே பிரம்ம பாபாவை போலாகி மன ஆசையினை நாம் மொழிப்போமே ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இதயங்கள் அனைத்தும் உருகி உன்னை நினைத்திடுமே பகவான் உங்கள் சேர்